தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சிவகார்த்திகேயன். இவர் தற்போது ஏஆர் முருகதாஸ் அவர்களோட இயக்கத்தில் ஒரு படம் நடித்து வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் இவங்களோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு. மேலும் அவங்களுக்கு சமீபத்தில் தான் குழந்தை பிறந்திருந்துச்சு. இந்த ஒரு நியூஸுமே சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே ரசிகர்கள் தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தெரியாத விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் ஏஆர் முருகதாஸ் அவர்களோட ஷூட்டிங்கில் இருந்தார் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால அவங்க கூட ஃபுல் ஃபிளஸ்டாக இருக்க முடியலை. அதனால அவங்கள பார்த்துக்க ஒரு ஆளை வச்சுட்டு தான் இவர் ஷூட்டிங் வந்திருக்காரு. இவர் ஷூட்டிங்கில் இருந்துட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. அதனால ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல் போன உடனே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கால் வந்திருக்கு. இதை கேட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, பாதியில் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால உடனடியாக அவரால் ஷூட்டிங்கே நிப்பாட்ட முடியாது. அண்ட் அங்கேயும் போயாகணும். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் டக்குன்னு அவங்களோட வீட்டுக்கு அவர் முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு முதல்ல போக சொல்லியிருக்காரு. அதாவது ஆண் குழந்தை இருந்தாலும் சரி பெண் குழந்தை இருந்தாலும் சரி அவங்களுக்கு முதல்ல தேவைகளாக என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போங்க அப்படின்னு பெட்டியை ஒன்று வாங்க சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த பெட்டியில் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான செலவுகள் கையில் கேஷாகவே எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதை தாண்டி அவங்க ரெண்டு பேத்துக்கும் தேவையான மெடிசனுக்கானது, அண்ட் குழந்தைக்கு தேவையான முக்கியமான பொருட்கள், அவங்க ஒய்ஃபுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே அந்த ஒரு பெட்டியில் அவர் வைக்க சொல்லி அந்த பெட்டியை முதல் வேலையாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அங்கே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது போய் சேரட்டும், இந்த ஷூட்டிங்கில் என்னோட பர்சன் முடிச்ச உடனே நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அங்கே போயிருக்காரு. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே சிவகார்த்திகேயன் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் பர்சனாக இருந்திருக்காரு, ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமே தன்னால் ஷூட்டிங் கேன்சல் ஆனால் அன்றைக்கி ஒரு 300 பேரோட ஒழிப்பு போயிடும் அப்படின்னு அதையும் பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களையும் பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவர் உச்ச நட்சத்திரமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சூரிய அவர்களோட நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்திருந்த படம் தான் கருடன். இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் ஸ்டார்டிங்கில் 15 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ப்ரொடியூசர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருந்துச்சு. அதை தாண்டி அடுத்த வாரங்களில் இந்த படம் கலெக்ஷன் அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் போட்ட பணத்தை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காமா. இன்றைய தேதி வரை இந்த படம் 20 கோடி வசூல் பண்ணியிருக்கு. சமீபத்தில் வெளியாகியிருந்த படத்திலேயே போட்ட காசை விட அதிக மடங்கு எடுத்த படம் இந்த படம் தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இதனால சூரி இதுக்கப்புறம் கண்டிப்பாக காமெடி ரோல் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை, அவரோட படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்லா போகுது அப்படிங்கிற டாக் எழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சூரிய அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த விடுதலை படம் ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ அவர் நடிச்சிருக்க படமான கருடனும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் அடுத்து விடுதலை 2 வரப்போகுது, கொட்டுக்காளி வரப்போகுது, வரிசையாக அவரோட கலெக்ஷன் சூப்பராகவே இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் அவர் காமெடி நடிக்க வாய்ப்பே கிடையாது, தொடர்ந்து ஹீரோவை தான் பண்ண போறாரு. நீங்கள் கருடன் படம் பார்த்தீங்களா, கருடன் எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.